மதுரை புறநகர் பகுதியில் வந்துட்டு பறையர் சமூகமும் கோனார் சமூகமும் ஒரு ஒரு குறிப்பிட்ட வகை இருக்கிற அலங்கல்லூர் அந்த பகுதியில் மாமமச்சன உறவு உண்டு. உசிலம்பட்டி பக்கத்தில் கூடிய கொக்களம் கோயில், கொக்களத்தை கும்புறவங்க பெரும்பான்மையான மக்கள் வந்து பிரமலைக்கல்ல பொது வழியில் ஆதிக்க சாதின்னு சொல்லி குற்றச்சாட்டை வைக்கிறோம். அதனுடைய பூசாரி அவர்கிட்ட தான் தொண்ணூறுவாங்கண்ணே, அவர் பறை விட்டாலும் இல்லை. அப்போ ஒரு 200-250 ஆண்டுகள் வந்து காணாமல் போயிருதுன்ற மறந்துனாங்க. அப்போ 5-6 தலைமுறை பேரம்பெத்த பேரனுடைய பேரன் அவன் பூரா ஒன்று சேர்ந்துட்டு ஒரு ஒரு ஆட்சி அதிகாரத்தை வச்சுருப்பான். இப்படி தான் அந்த காலத்தில் துவங்கியிருக்கும். அந்த அதனால தான் விஜயநகர ஆட்சியும் அதுக்கு பின்னால் வந்த நாயக்கர் ஆட்சியும் அதே கட்டுமானத்தை தொடர்ந்து செயல்படுத்தியிருக்காங்க. அப்படி தான் சொல்ல முடியும். 1800 வரைக்கும் சண்டை போட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க என்ன ஆவேன், இந்த குடிகள் என்ன ஆவார்கள், என்ன இருந்திருக்கும், என்ன கலைகள் இருந்திருக்கும். அதே மாதிரி மூணுசாமி கோயிலில் வந்து போகும்போல பறையர் சமூகத்துக்காரர் தான் முன்னால் பூணூல் போட்டு வருவார். அது வெள்ளி பூணூல் போட்டு முப்புரி பூணூல் வெள்ளி பூணூல் போட்டு அவர் சாமியை போனால் போகல நிலுன்னு. ஏங்க இந்த ஊருக்காரே நான் சும்மா இருக்கேன், அவர் வந்தவருக்கு நிலம்பு இருக்குன்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கேன். இப்போ ஒன்று என் பங்காளியாக இருக்கணும் இல்லை என்கிட்ட பிடிங்கி இருக்கணும், ரெண்டு விஷயம் தானே. நாயக்கராட்சி காலம் இருக்குல்ல, அவர்கள் காலம் வந்து சித்த மருத்துவத்தினுடைய பொற்காலம் தான். இது நீங்கள் அது இந்த விஷயத்தில் நீங்கள் தலைகளை அதை பார்த்தாங்கன்னா அவங்க படி எடுத்து நகல் எடுக்கப்படலைன்னா இவ்வளவு பரவலாக்கப்பட்ட ஏடுகள் கிடைத்திருக்காது. இந்த 31வது மாநிலமாக தமிழகத்தில் மட்டும்தான் சித்த மருத்துவம் இருக்கு. அப்படி என்றால் இது இந்த மொழிக்கான ஒரு வளமா இல்லை. தீப்பெட்டி என்பதே லெகுவாக்கப்படும் முறை அந்த கங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அது எப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பான்றது பெரிய விஷயம் தான். ஆமாப்பா, அவங்க வீட்டிலேருந்து அடுப்புக்கு தீ கொண்டு வந்தோம், கங்கு வாங்கிட்டு வந்தோன்னு அதை போட்டு சிவாலயம் பொத்தி அதை இப்படி கொண்டு வருவாங்க ரொம்ப பத்திரமா. அது அந்த பார்த்துருந்தா தான் அந்த பிரமிப்புன்றதை விட ஓ ரொம்ப கொடுவம் போட்டிருக்காங்களான்னு நினைப்போம். நாயக்கர்மனுடைய காலகட்டத்தில் தமிழ் குடிகள் மீது அதிகாரத்தின் கோர மூங்கல் வந்து கொண்டு வந்து அமுக்கப்பட்டுச்சு. ரொம்ப முக்கியமாக அந்த காலகட்டத்தில் தமிழர்கள் தமிழ் குடிகள் வந்து எதிர்கொண்டு அதை வந்து எதிர்கொள்வதற்கான சவால்கள் வந்து என்னென்னமா இருந்துச்சுன்னு நான் கேட்குறேன். பெரிய கேள்வியே வந்து சின்ன சின்ன பதிலாக எதிர்பார்த்துறாதே, கேள்வியே பெருசாக கேட்டுக்கிட்டீங்க. பாண்டிய மன்னர்களுடைய அந்த அழிவுன்னு இருக்குல்ல, நீ 13 துவங்கிடும், 1360 முழுசாக காலியாயிரு, 62 சூழல் முடிஞ்சிடுது. அதுக்கு பின்னால் மாணவராயர்கள் வந்து அழகர் கோயிலை மையமாக வச்சு ஆள்றாங்க, பிட்டுப்பிட்டாக தான் ஆள முடியுது. அந்த இடைப்பட்ட காலத்திலே வந்து விஜயநகரத்தினுடைய அந்த புக்கன் வராரு, புக்கரோட மனைவியோடு வராங்க. அதுக்கு இதுக்கு இடையில் டெல்லி முகலாயருடைய ஆட்சி ஒரு 40-50 ஆண்டு காலம் ஆச்சு. அப்போ அதுக்கு பின்னால் பிட்டுப்பிட்டா அங்கங்கே செதைறாங்க, ராமநாதபுரம் தென்காசி பாண்டியர்களாக பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கு பின்னால் வந்து முழுசாக கட்டமைக்கிறதுன்னு இருக்குல்ல, விஸ்வநாத நாயக்கர் காலத்தில் தான் முழுமையாக கட்ட முடியும். அப்போது ஒரு 200-250 வருஷம் ஆண்டுகள் வந்து காணாமல் போயிருதுன்ற மறந்துனாங்க. அப்போ 5-6 தலைமுறை, 6 தலைமுறைன்னு சாதாரணமாக நினைக்கிறாதீங்க. பேரம்பெத்த பேரனுடைய பேரன் அப்படின்னும் போல அந்த காலத்தை இப்படி சொன்னால் தான் அது அதனுடைய காலம் தெரியும். அந்த பிறந்த பிள்ளைக்கும் 10 வயசுக்காரன்னு பார்த்தா தெரியும் ஏன் சோடுன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த சோடு இந்த இடத்துல அப்போ இவ்வளவு காலம் வந்து காணாமல் போயிடுச்சு, ஒரு 200-220 ஆண்டுகள். அப்போ அங்கங்கே குழுக்குழுக்களாக இந்த காலகட்டம் தான் சாதிய வலிமை பெறுதல் இருக்குல்ல. அந்தந்த பகுதியில் சாதிய கட்டுமானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. ஆமாம் அந்த இடத்துல அங்கிட்டு நிறைய எந்த ஜாதி வலுவாக இருக்கானா அவன் பூரா ஒன்று சேர்ந்துட்டு ஒரு ஆட்சி அதிகாரத்தை வச்சுருப்பான். இப்படி தான் அந்த காலத்தில் துவங்கியிருக்கும். அந்த அதனால தான் விஜயநகர ஆட்சியும் அதுக்கு பின்னால் வந்த நாயக்கர் ஆட்சியும் அதே கட்டுமானத்தை தொடர்ந்து செயல்படுத்தியிருக்காங்க. அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்தோடனே ஒன்று அப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணிட முடியாது, ஒன்று கட்டமைக்கிறதுக்கே நாளாகும். இது நல்லா செட்டப்பாக இருக்குல்ல, அப்படியே தொடர்ந்து போயிருந்திருக்கும். அதனுடைய கட்டப்புன்னு நீங்கள் 1740 இருக்குல்ல, இங்கே ஆட்சியாளர்களுக்குள் சண்டை. இங்கே மதுரை நாயக்கர்கள் தஞ்சை முடிஞ்சு வருது, தஞ்சை முடிஞ்சோடனே மராட்டியர்கள் வந்துடுறாங்க. செஞ்சி அந்த பகுதியில் செஞ்சி முடிஞ்சு அவங்க டெல்லி முகலாயருக்கு கீழே போயிடுது. டெல்லி முகலாய் அதுக்கிடையில் அங்கே வாழஜா மன்னர்கள் வந்துடுறாங்க. அவங்க தான் ஆற்காடு நபர்களாக ஆற்காடு மன்னர்களாக இருக்கிறாங்க. அந்த பக்கம் வந்து வேலூரை மையமாக வச்சுருந்த பொம்மி நாயக்கம் அந்த பக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தூர் வரை ஆளுகிறார். அவங்களும் வந்து கொலாப்ஸ் ஆகிடுறாங்க. அந்த பகுதியை வந்து முழுக்க வந்து ஹைதர் அலி பிடிச்சிடுறாரு. ஹைதர் அவர் மைசூர். இதுக்கு இடையில்
இந்த பக்கம் பிரிட்டிஷ் அப்போ தான் உள்ளே வருது. இந்த பகுதி வருதுன்னா சென்னையை கொஞ்சோண்டு வரைக்கும் அவங்க வாங்கிட்டு அந்த இன்றைக்கி இருக்க மெட்ரோ மெட்ரோ சிட்டிலாம் சொல்ல முடியாது, அந்த சைதாப்பேட்டைக்கு அங்கிட்டு அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் இருந்து அவங்க ஒரு வரையிற எல்லைகளாக வைத்து அவர்கள் ஆட்சி ஆள்றாங்க. அதுக்கு பின்னால் தான் அவங்க அதுக்கு பின்னால் உள்ளே வராங்க. இந்த பக்கம் பிரெஞ்சுக்காரங்க, அப்படியே அந்த பக்கம் டச்சுக்காரர்கள், அதுக்கடுத்து ஒரு டச்சு இருக்கவே வந்து போர்த்துகேசியர்கள். இவங்கெல்லாம் வந்து கடலுக்குள்ளே போட்டு ஆளலை, நிலப்பரப்பையும் ஆண்டார்கள். இத்தனை பேரும் சேர்ந்து சண்டை போட்டிருக்கீங்க, எத்தனை வருஷம், 1800 வரைக்கும் சண்டை போட்டிருக்கீங்க. யோசிச்சு பாருங்க என்ன ஆவேன், இந்த குடிகள் என்ன ஆவார்கள், என்ன இருந்திருக்கும், என்ன கலைகள் இருந்திருக்கும். 1857 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிழக்கிந்தியன் கம்பெனி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டாக மாறுதில்ல, அது வரைக்கும் சண்டை, அதுக்கு பின்னாலே சண்டை வந்துச்சுன்னு வைங்கள, பெரும் சண்டைகள் இல்லை, யுத்தம் நடத்துதில்லை. பாளையப்பட்டுகளில் பூரா சோழிய முடிச்சால் பாளையப்பட்டுகள் வீறு கொண்டு எழுது, ஒவ்வொன்றா காலி பண்ணுறதுக்குள்ள இவ்வளவு பேரையும் காலி பண்ணணும் போல் மக்கள் என்ன ஆகும். இந்த காலகட்டத்திலையும் ஒரு சாதியை இருக்கப்பட்டிருக்கும், இந்த இருக்கம்தான் நீங்கள் முதல்ல கேட்டீங்க இல்லையா, இந்த குல நீக்கம் இதுக்கெல்லாம்னா இவ்வளோ கோர்த்து இதை சொல்லிட்டு வரும்போது சொன்னால் தான் அது ஒழுங்காக நான் சொல்லியிருக்க முடியுன்றதுனால இதை இந்த இடத்துல சொல்கிறேன் நான். அப்போ இந்த இடத்துல தான் அந்த ஒரு சாதி மேல் இன்னொரு சாதி ஆளுமை செலுத்துவது, ஒவ்வொரு சாதிக்குள்ளுமான உறவு முறைகள் இருந்ததை மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் இதில் ஒரு நுட்பமான ஒரு விஷயம், இந்த அந்த ஆளுமை அந்த இணக்கம் இருந்தது தமிழ் குடிகள்கிட்ட அப்படின்றத ஒன்று பார்த்தாங்க. இப்போ இருக்கிறது போல ஆதிக்க மனப்பாடம் இல்லைன்றீங்க இல்லைங்க, இல்லை இன்றைக்கி அது அது இல்லை இருந்திருக்க வாய்ப்பில்லைன்றது தான் ஒரு எளிய எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நீங்கள் இப்போ மதுரை புறநகர் பகுதியில் வந்துட்டு பறையர் சமூகமும் கோனார் சமூகமும் ஒரு ஒரு குறிப்பிட்ட வகை இருக்கிற அலங்கல்லூர் அந்த பகுதியில் மாமமச்சின உறவு உண்டு. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா? இல்லை அது இல்லை, உறவு தான் முதல்ல அது நீங்கள் அது தனி ஆய்வுங்க. ஒரு இணக்கம்ன்றது இருக்குல்ல, நீங்கள் சமம் பழகிறது சமநிலை பெறுகிறாள், அப்புறம் பொண்ணு எடுப்பாங்க, பொண்ணு எடுக்கிறதோ கூட்டுக்கு போகிறதோ நடக்கும்ல, முதல்ல ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறோம்ல. அதே மாதிரி நீங்கள் உசிலம்பட்டி மேற்கு பகுதி வரும்போல் நீங்கள் பிரமலை கள்ளர்களுக்கும் பள்ளர்களுக்கும் மாமச்சின உறவு உண்டு. அதே மாதிரி கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட கவுண்டர்களுக்கும் அவங்களுக்கும் அண்ணன் தம்பி உறவு, நாய்க்கர் இருக்காங்கல்ல, நாய்க்கரும் மாமச்சின உறவு உண்டு. இது எப்படி பார்ப்பீங்க, சிறுவலிபுத்தூர் அந்த பகுதி போகும்போல் அங்கே இருக்கக்கூடிய பறையர் சமூக மக்களுக்கும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உறவு முறை, அது உறவுனா அந்த பூசாரி தனம் வரும்ல கோயில், அந்த கோயிலை வச்சு அதுக்கு ரொம்ப குறிய வட்டம்தான். ஆனால் இந்த எச்சம் என்பது பரவலாக இருந்திருந்து இன்றைக்கி குறியீடாக மாறி இருக்கணும்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு இணக்க உறவாக இருந்து பின்னால் வந்து அப்படியாகனா இவன் தான் சொகுசாக இருக்குல்ல, ஒருத்தனை ஒருத்தர் வந்துட்டு ஏய் அப்படின்னு சொல்கிறத என்னை முதலாளின்னு சொல்லும் போல சொகுசாக இருக்குல்ல, அப்போ நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும்ன்றது இருக்குல்ல, அங்கே தான் ஆதிக்க வரலை வளருது வளருது இப்படி தான் வந்திருக்கும். அப்போ எப்படின்னா இந்த எச்சம் இருந்திருக்காதுல்ல, ஏன்னா பல கோயில்களில் இப்போ இப்போ பூசாரி பறை விட்டா பறையர் சமூகம் இன்றைக்கி கடைக்கோடியில் இருக்குது, அவங்க தான் பூசாரி, அவங்க வள்ளுவராக இருந்தார்கள் பூசாரியாக இருந்தார்னா அந்த ஆய்வு அதுக்குள்ளே போகணும். கண்ணு முன்னால் இருக்கிறது மட்டும் பேசுவான். இப்போ உசிலம்பட்டி பக்கத்தில் கூடிய கொக்களம் கோயில், கொக்களத்தை கும்புறவங்க பெரும்பான்மையான மக்கள் வந்து பிரமலை கல்லர், பொது வழியில் ஆதிக்க சாதின்னு சொல்லி குற்றச்சாட்டை வைக்கிறான். அதனுடைய பூசாரி அவர்கிட்ட தான் துண்ணுருவாங்கண்ணே, அவர் பறை விட்டாலும் இல்லை. நீங்கள் இப்போ அதே இந்த பக்கம் போகும்போது திடீர்னு மேலே போகும் போல் இப்போ குடும்பம்மாருன்னு சொல்லக்கூடிய தேவேந்திரகோள வேளாளர்கள் பல்லர்களில் வந்து இன்றைக்கி தேவேந்திரகோள வேளாளர்கள் நிற்கிறாங்க. அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகமாக இன்றைக்கி பொதுவழி சமூகம் பார்க்கறது, அவர் தான் நாங்கள் பூசாரி, அவர் தான் கொடுப்பார். அதே மாதிரி மூணுசாமி கோயிலில் வந்து போகும்போல் பறையர் சமூகத்துக்காரர் தான் முன்னால் பூணூல் போட்டு வருவார், அது வெள்ளி பூணூல் போட்டு முப்புரி பூணூல் வெள்ளி பூணூல் போட்டு அவர் சாமியை போனால் போகல நிலுன்னு அப்படின்னா ஒட்டும அவர்களுக்கு மட்டுமே அந்த அதிகாரம் கிடைத்தா சொல்ல முடியாது, அவர் கிடைத்தா அந்த 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 சமூகத்துக்கு முழுக்க கிடைத்திருந்திருக்கும். அது கால வரையறையில் அந்த வீழ்த்தறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த வீழ்த்தறதில் குறுகி போய் அந்த அந்த அப்படி கொண்டு சப்ரஸ் பண்ணிவிட்டாங்களோ அப்படின்னு ஒரு கருதுகோளாக வந்து வச்சு பார்க்கலாம். இது ஒரு ஆய்வு தான், அதுக்காக இது இதுதான் வந்து இறுதி முடிவுன்னு சொல்லி நாயகராஜ் காலகட்டமே அதுக்கான முழு காரணம் சொல்லிட முடியாதுன்னு சொல்லிட முடியாதுன்றது சொல்கிறான். ஏன்னா இந்த இந்த சொல்லிட முடியாதோட தேவை இருக்குல்ல, அவனுக்கு வந்து குடியேறாங்க எங்கள் பல விஜயநகரம் முழுக்க வந்து காலியாகுதுங்க, ஒரு ஒரு பத ஒரு 100 கிலோமீட்டர் ஒரு 15 கிலோமீட்டர் ரேடிகள் பரப்பளவுங்க அந்த அரசாட்சி கோட்டை கொத்தலமையும். அப்போ மக்கள் மட்டும் இருக்கான், இந்த பக்கம் பிடார் காலியாகுது, இந்த ஒட்டு மொத்தமாக காலியாகிட்டே இருக்குது, ஏற்கனவே காக்கதையும் காலியாகிருக்கு,
அப்போ அப்போ ரெண்டு மண்டலம் வருதுல்ல, கர்நாடக பகுதியிலும் பகுதியும் வருது, ஆந்திர பகுதியும் வருது. அப்போ இந்த பகுதி வருது இல்லைங்களா, அந்த கோதாவரி பிரகாசம் இந்த இந்த கொண்டாரட்டி இந்த பெட்டு மட்டும்தான் வரல, வளமான இது பூராமே வந்து கிளம்பிடுது. அந்த அங்கே இருக்கக்கூடிய ராயலசீமா அது பூரா வந்து அதெல்லாம் பிடார் பெட்டுக்குள்ளே வரும். அப்போ ஏன்னா விஜய அந்த அவங்க பிஜப்பூர் சுல்தானும் டெல்லி சுல்தானும் கூட்டி சேர்ந்தோடனே பிடார் அங்கே அடி வாங்கிக்கிட்டு வருது. உண்மைதான். அப்போ இவங்க மொத்தமாக வரும்போல இந்த குடிகள் வந்து அடி வாங்கியிருக்கிறாங்க. வாங்கி அவன் அவன் இப்போ வாழ்பவர்கள் அந்த அவருக்கு அவர் மொழி சார்ந்த ஆட்சியாளர்கள் இப்போ ஒடுக்கப்பட்டிருப்பாங்க நிச்சயமாக. அம்மா அதில் என்ன ஐயப்பாடு, அப்படின்னு எப்படி நிலம் வரேன் ஏங்க, இந்த ஊருக்காரே நான் இந்த ஊருக்காரே நான் சும்மா இருக்கேன், அவர் வந்தவருக்கு நிலம் இருக்குன்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கேன், ஒன்று என் ஒன்று என் பங்காளியாக இருக்கணும் இல்லை என்கிட்ட பிடிங்கிருக்கணும். அம்மா ரெண்டு விஷயம் தானே, சும்மா நான் எப்படி கொடுப்பேன். கண்டிப்பாக அதெல்லாம் இன்னும் நியாயமான பேச நான் கொடுத்துருப்பேனா என்ன. ரொம்ப முக்கியமான ஒரு விடையாக தான் நான் பார்க்குறேன். இதே மாதிரி இன்னொரு விஷயமும் முன்வைக்கப்படுது, அதாவது தமிழர்களுடைய மருத்துவ முறையான இந்த சித்த மருத்துவத்தை வந்து சமஸ்கிருதமயப்படுத்தி தான் ஆயுர்வேதம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குன்னு தனித்தன்மை எதுவுமே கிடையாது ஆயுர்வேதத்துக்குன்னு, சித்த மருத்துவம் தான் சமஸ்கிருதமயப்படுத்திட்டாங்களா. மனிதன் மனிதனாக விலங்கிலிருந்து தோன்றிய காலத்திலிருந்து தோன்றி மனிதன் ஒரு குழுவாக வாழ்ந்து ஆரம்பித்த பொழுது அவன் முதலில் தன்னை தற்காத்து கொள்வதற்கு கண்டுபிடித்த முதல் ஆயுதம் மருத்துவமாக தான் இருக்கான். தன்னைத்தானே தற்காத்து கொள்வதற்கான முதல் ஆயுதம் மருத்துவமாக தான் இருக்கான். அதுக்கு பின்னால் தான் இந்த இனக்குழு வளர்ந்து இன்னொரு இனக்குழுவை போய் அடிய போகிறதுக்கு ஒரு கத்தி கோடாலி, இந்த இது கத்தி கோடாலி வச்சுருப்பான், என்னை குத்துறதுக்குன்னு சொல்லி கத்தி கோடாலியை பயன்படுத்தியிருப்பான், வேட்டைக்கு பயன்படுத்தியிருப்பாங்க, இன்னொருத்தர் குத்துறதுக்குன்னு இருக்கல. அப்போ மருத்துவம் என்பது எங்கெல்லாம் மனித குலம் தோன்றியதோ அங்கே பூரா இருக்கும்ல, அதனால் சித்த மருத்துவம் ஆயுறு அதுக்கு முடியது அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இதில் என்னன்னா நாயக்கராட்சி காலம் இருக்குல்ல, அவர்கள் காலம் வந்து சித்த மருத்துவத்தினுடைய பொற்காலம் தான். இது நீங்கள் அது இந்த விஷயத்தில் நீங்கள் தலைகளாக பார்த்தாங்கன்னு அவங்க படி எடுத்து நகல் எடுக்கப்படலைன்னா இவ்வளவு பரவலாக்கப்பட்ட ஏடுகள் கிடைத்திருக்காது. அவர்கள் அவ்வளவு பேர்த்துக்கு மானியம் கொடுத்தான் பல மருத்துவர்களுக்கு. ஆமாம், மருத்துவர் படி எடுக்க வச்சாங்க, மருத்துவர்களுக்கான அங்கீகாரம் வழங்கினாங்க. அந்த அந்த காலகட்டத்தில் வந்து இப்போ அந்த மொழி இருக்குல்ல, அவர்களுடைய அவர்கள் மக்கள் மொழியாக அவர்கள் வேறு மொழிக்குள்ளே வரல, தெலுங்கை அவர்கள் பேசினார்கள். ஆட்சி மொழியாக எழுத்து வடிவத்தில் தெலுங்கு இருந்தது, ஆனால் அவர் மக்களுக்குள் கீழே வரல, மக்கள்கிட்ட பரப்பாமல் அவங்க மட்டுமே தெலுங்கு பேசிக்கிட்டு பேசிக்கிட்டாங்க. ஒரு ஆட்சி மொழிக்குள் வரல, இல்லை அன்னைக்கு மொழிக்குள்ளையெல்லாம் கிடையாது, நீங்கள் அப்படியும் பார்த்துட முடியாது, அது இயல்பாக இருந்திருக்காது. ஆமாம், இயல்பாக இருந்திருக்கு. எழுத்து வடிவமாக அவர்கள் தெரிந்த மொழியில் அவர்கள் எழுதியிருக்காங்க. அப்போ அந்த பண்டிதம் தெரிஞ்சவர்கள் பிராமணர்கள் இல்லைன்னா சமஸ்கிருதம் என்பது பல நெடுங்காலமாக ஆட்சி மொழியாக இருந்திருக்கு, ஏன்னா ஓது மொழியாக இருக்கிறது, அப்போ அதுவே ஆட்சி மொழி. அப்போ ஆட்சி ஏன்னா கல்வெட்டுகள் அதில் தான் இருக்குது, அப்போ ஆட்சி மொழியாக தானே. அப்போ அவர்களை வச்சு எழுதும் பொழுது இதுக்கு பேர் என்னான்னு இருக்குல்ல, நம்ம கொடிவேலி வேறுன்னு இருப்போம், கொடி வேலி வேறு. அவனுக்கு இது வாயில் நுழையலைன்னா இது இதை இதனுடைய இதை பார்த்துட்டு சித்திரம் மூலம்னு எழுதியிருப்பான். அமுக்குராவ் இருக்குன்னு வேறு என்னமோ பேர் இருக்குது, இப்படி பல நூறு இருக்குது. நீங்கள் லேகியம் அப்படி இதெல்லாம் பற்பம், நம்ம பற்பம்னா பஸ்பம்னு எழுதியிருப்போம், இசு வரும், பல பல சொற்களை இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று இதில் இருந்து என்ன நம்ம வந்து இந்த இடத்துல தனித்து நிற்கிறோம்னா, இன்றைக்கி 32 மாநிலம், 32 மாநிலத்திலும் சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஆயுர்வேதம்தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த 31வது மாநிலமாக தமிழகத்தில் மட்டும்தான் சித்த மருத்துவம் இருக்குது. அப்படி என்றால் இது இந்த மொழிக்கான ஒரு வளமா இல்லையா அப்படின்னு தனி சிறப்பு உள்ளதுன்னு சொல்லுவான்ல. இல்லை அது கரெக்டு, ஆனால் ஆயுர்வேதம் வந்து சித்த மருத்துவத்தினுடைய சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட வடிவம்னு எப்படி சொல்கிறீங்க? இல்லை அப்படி குற்றச்சாட்டாக நான் அதைத்தான் முதல்ல சொல்லிட்டேன், மனித குலம் எங்கெல்லாம் தோன்றியதோ அங்கெல்லாம் அப்படின்னும் போல அதுக்காண்டி அந்த மொழியில் தெரிஞ்சதுனால அவன் எழுதியிருப்பான். அதுதான் சீன தேசத்தில் இருந்த பாதரசமும் சீன தேசத்தில் இருந்த கந்தகமும் இங்கு பற்பமாக்கப்படுகிறது. பாதர ரசம் பஸ்பமாக்க கந்தக பஸ்பமாக்கப்படுது, லிங்கம் வந்து கொண்டு வந்து லிங்க செந்தூரமாக்கப்படுது. அப்போ இதை இந்த இந்ததை வந்து எப்படி பார்ப்பீங்க? அப்போ அங்கேருந்து நம்ம வந்து களவாட்டம்னு சொல்லிட முடியாது. நம்ம வந்து அந்த அந்த பொருள் அங்கே தான் உற்பத்தி ஆகும், மிளகு மலையில் தான் வரும். நீங்கள் அப்படி எப்படி பார்க்குறது? அது அது உரியது உரியது தான் இருக்கும். இதில் களமாட்டாங்கன்றதில் எனக்கு ஏற்புடைய வாதம் இல்லை. இது கலைங்க, அங்கேருந்து இங்கே வரும், இங்கேருந்து அங்கே போகல.
ஆனால் அந்த அந்த தன்மை மாறாமல் காத்திருப்பாங்க. நீ ஹொய்சாலய மன்னர்களுடைய சிலைகளை பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 அடி 5 அடிக்குள்ளே தான் இருக்கும் பெண்கள். நீங்கள் இப்போ இது காக்கரையத்தை பார்த்தீங்கன்னா 6 அடி 7 அடி வரைக்கும் பெண்கள் இருப்பாங்க. இதே தமிழ் சிலைகள் இருக்குல்ல, இந்த நாகேஸ்வரம் கோயில் இருக்கும் நீங்கள் கும்பகோணம், நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா 5.75 அடியில் இருக்கும் தமிழ் குடிகளுடைய சிலைகள், பெண் தான் தெய்வங்கள். அப்போ இது இதில் வந்து சில அணிகலங்களை வேணா அங்கங்கே இருக்கிறத மாற்றிருப்பான். இந்த உயரமெல்லாம் அவன் மாற்றலை, இடுப்பு கால் அமைப்பு இதெல்லாம் அவன் கை வைக்கலை. இல்லை அவன் கலைஞனுங்க, அப்படிலாம் பண்ண மாட்டான். அவன்கிட்ட ஒரு நேர்மை இருக்கும், நீங்கள் சுட்டாலும் பண்ண மாதிரி செய்யாமல் போயிடுவான். அது அப்படி நீங்கள் மெய்யான வைத்தியங்களை வந்து அவன் நோய் அறிஞ்சு இப்போ குணமாகும்னா ஐயா அது குணமாகாது பேரு கொடுக்குறேன்னு தான் சொல்லுவான், இல்லைனா வைத்தியம் இல்லைன்னு சொல்லுவான். செய்ய மறுப்பான், அவன் தான் மெய்யானவன். அவன் கலைஞர்கள் அப்படி அவன் மெய்யானவங்க, அப்படியெல்லாம் அவன் வந்து இட போட்டுற முடியாது. நிச்சயமாக அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க. இன்னொரு ஒரு கேள்வியும் இருக்குது, வீட்டில் வந்து அடுப்பு பற்ற வைக்கணும்னா கூட வந்து அரண்மனையுடைய தயவு தேவைப்பட்ட காலகட்டங்களாக இருந்துச்சு பல சமூகங்களுக்குன்னு சொல்கிறாங்க. இதனுடைய பின்னணி பற்றி சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்கள் அதை சுழுந்திலையும் நம்ம அதை பற்றி பேசுகிறோம். நீங்கள் தீன்றது அவ்வளவு எளிதான சொல்லலை. நீங்கள் ராமாயணத்தில் வந்து இங்கே இருந்து இப்போ ராவணனுடைய கோட்டையை எரிச்சது தீ, அது குறியீடாக தான் பார்க்கணும். ஏன்னா அது ஒரு வாலில் சுற்றி விட்டாங்கன்றதெல்லாம் இல்லை, அது தீ, அது குறியீடு. நெருப்பு நெருப்பு என்பது குறியீடு. அப்போ நீங்கள் நெருப்பை போரில் பயன்படுத்தக்கூடாது, அது ஒரு மரபு. இப்போ நீங்கள் வேட்டை தர்மம் இருக்கும், நீ இவங்க நினைக்கிற மாதிரி போனோடனே வந்து நீ விளக்காரம் வந்த பின்னால் தான் கண்ணில் தெரியுற விலங்க டொப்புன்னு சுட்டிருப்பான். அது சினைனா சுட மாட்டான், குட்டி குட்டியை வந்து அம்பாலையோ வேட்டையோ பண்ண மாட்டான், சினை மான் வரும். எஸ் புரியுது. பெண்ணை சொல்ல மாட்டான், குட்டியை தொட மாட்டான். இதுக்கு வேட்டைக்கு ஒரு மரபு இருக்குது, தர்ம மரபு, வேட்டை மரபு. இது மாதிரி அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது. அது போல் போர் மரபு தீ அல்ல. அப்போ தீ என்பது ஒரு கட்டுக்குள் வரணும். நீங்கள் ஒரு 80 வரைக்குமே பார்த்தீங்கன்னா தீயினுடைய கோரத்தை நீங்கள் கொடூரமாக பார்த்துருக்கலாம். அங்கே தீ பிடிச்சிருச்சு, இங்கே தீ பிடிச்சிரு, இன்றைக்கி ஃபயர் இன்ஜினுக்கே வேலை இல்லை. அதனால தான் அவங்க ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டுன்னு மாற்றுறாங்க. ஃபயர் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு, தீ அணைப்புத்துறை தான், தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையாக மாறுகிறது. அவங்க சும்மா வச்சிருக்கக்கூடாதுன்றதான் அவங்களை இன்னொன்றுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. இப்போ போனீங்கன்னா தண்ணிக்குள்ளே கிடந்து அவங்கள தூக்கிட்டு வருவாங்க, மீட்கிறது. மீட்பு துறைன்னு மாறும். அது வரைக்கும் தீ அணைப்புத்துறை இருந்தது, தீ தேவையில்லாமல் போச்சு. அது வரைக்குமே அங்கே அப்போ தீ என்பது ஒரு பெரிய கட்டுக்குள் வராத ஒன்று. இன்றைக்கு மாதிரி வந்து தண்ணி பைப் லைன்லாம் நீ போகலை, ஒரு படப்பில் தீ வச்சா முறிஞ்சு எரிஞ்சு போயிடும், எப்படி தண்ணியை ஊண்டி ஊற்றிருப்பான் குடத்தில். அப்போ அது அதே போல் ஊர்களில் சாட்டின செய்திகள்லாம் இருக்குது. அந்த காத்தடி காலம் வரும், நீங்கள் ஆடி ஒரு 20 தேதிக்கு பின்னால் வந்து ஆடியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கி புரட்டாசி வரைக்கும் ஒரு 4 மாதம் 3 மாதத்துக்கு 5 மணிக்கு பின்னால் வந்து உழ வைக்காதீங்கன்னே சாட்டுவாங்க ஊரில். தமுக்கடிச்சு 5 மணிக்கு முன்னாலே கஞ்சி ஆச்சுருங்க, தீ காத்தடிச்சு ஆறுவீட்லேயும் தீ போட்டுரும் அப்படின்வா. ஏன்னா அந்த அடுப்பு அந்த இதெல்லாம் வந்து அரசு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது, இதெல்லாம் மன்னர் சொல்லிக் கொடுக்கல, அதனுடைய நீச்சி தானே. ரெண்டாவது தீப்பெட்டி என்பதே லெகுவாக்கப்படும் முறை அந்த கங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்குல, அது எப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பான்றது பெரிய விஷயம்தான். உண்மைதான். அது இந்த என் போன்ற வயதுக்காரங்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டாலும் தெரியும், நீங்கள் எப்படி தீ வச்சு? ஆப்பா அவங்க வீட்டில் இருந்து அடுப்புக்கு தீ கொண்டு வந்தோம், கங்கு வாங்கிட்டு வந்தோன்னு அதை போட்டு சேலையிலும் பொத்தி அதை இப்படி கொண்டு வருவாங்க ரொம்ப பத்திரமா. அது அந்த பார்த்துருந்தா தான் அந்த பிரமிப்புன்றதை விட ஓ ரொம்ப கொடுவம் போட்டிருக்காங்களான்னு நினைக்க போகிறோம். இன்றைக்கி அப்படின்னும் போல் வந்துடுது இல்லை. இன்றைக்கி சாம்பல் தெரியாது தம்பி, இன்றைக்கி சாம்பலில் சாம்பல் தெரியாது, சாம்பல் பல்லு விளக்குனான்னு தெரியாது, சாம்பல் உப்பு வைத்த பல்லு வைத்த பல்லு விளக்குனது தெரியாதுல்ல, சட்டிப்பானை அதில் தான் விளக்குனாங்கன்னு தெரியாதுல்ல. அப்போ இது இது இன்றைக்கி சாம்பல் என்ற சொல்லே கிடையாது. நீங்கள் ஒன்றே ஒன்று இதில் கூட சாம்பல் இல்லை, அது கூட சாம்பல் போன்று கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த இறந்தவர்களை எரித்தால் சாம்பல் போல் கொடுப்பான், அவ்வளோ ஒன்று தான் கிடைக்கும், ஒரு டம்ளர் தான் அவ்வளோதான் கிடைக்கும். ஏன்னா அங்கேயும் வந்து எலக்ட்ரிக்கில் தானே எரிக்கிறான், கட்டை விறகு வச்சு எரிக்கிறது நகரப்பகுதியில் இல்லை. அப்போ சாம்பல் என்ற சொல் வரும் இந்த தலைமுறையிலே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ முக்கியத்துவமாக இருந்ததுனால தான் அரண்மனை தேவை தேவைப்பட்டு இல்லை, கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர்றது தான்.
தயவுன்றது அடுத்த பார்வை. கட்டுப்பாடாக வச்சுருந்தாங்க. கட்டுப்பாடு தான், நீங்கள் அப்படி தான் அதை எடுத்துக்கணும். ஏன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க, கிட்டத்தட்ட சுளுந்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் நானும் கேள்வியாக கேட்டிருக்கேன். இறுதியாக ஒரு கேள்வி என்ன, நாங்கள் என்ன கேள்விப்பட்டோன்னா, ஐயாவோட சுளுந்திகிற நாவல் வந்து சாகித்ய அகாதமிக்கான விருது பட்டியலில் கொண்டு போகப்பட்டுச்சு அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம். அது கிடைக்கலன்ற வருத்தம் எங்களுக்கெல்லாமும் இருக்குது, கிடைக்கலன்ற வருத்தம் உங்களுக்கு இருக்கா? என்ன சம்பவம் நடந்தது ஏதாவது கேள்விப்பட்டீங்க? தம்பி, நான் இப்போ கடைக்கோடி இன்றைக்கும் நல்ல கிராமம்னு சொல்லுவேன். கடைக்கோடின்ற சொல் கூட இருக்கிறது நல்ல கிராமம்னா, எந்த இதுவும் வந்து விஞ்ஞான புலங்கள் அவ்வளோ எளிதாக அண்டிடாமல் அணுகிட முடியாத ஒரு கிராமம். ஆமாம், நீங்கள் வந்து நாங்கள் எந்த காவல் நிலை எல்லக்குள்ளே இருக்குன்னா காவலர்களுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது, நாங்கள் அப்படி இருக்கோம்னு வச்சுங்களேன். ஏன்னா சண்டை சத்தம் இல்லாமல் வாழ்கிறதே ஒரு நல்ல கிராமம் தான். அந்த கிராமத்தில் பிறந்து இன்றைக்கும் பேருந்து இயங்காத, இப்போ தான் அந்த ஆட்டோ தானியங்கிகள் வந்ததுனால தான் எங்கள் ஊருக்கு வாகனம் வருது. அது வரைக்கும் வாகனம் தான் இல்லை, பஸ்ஸு கிடையாது, மின்சாரமே 90ல தான் வருது. அப்போ நல்ல கிராமம் அது. அப்படின்னா நான் டிகிரி முடித்து வந்தப்பனால தான் எனக்கு அதெல்லாம் கிடச்சி. அப்போ எப்படி நல்ல ஊரில் இருக்கோம்னு வச்சுங்களேன், அந்த கிராமத்தில் பிறந்து ஒரு நூல் எழுதியிருக்கோம். அந்த நூல் தான் என்னை அழைத்து வந்து போயிருக்கு ஒவ்வொரு இடத்துக்காக. என்னை தாமு எஸ்ஆ விருது கொடுத்தாங்க, கலை இலக்கிய பெருமண்டம் இப்போ விகடன் கொடுத்தாங்க, பல விருதுகளை வாங்கியிருக்கு. அது மாதிரி பட்டியலாக சொல்லிட முடியும். அதனால் எனக்கு பெருசாக ஒரு பெரிய வருத்தமெல்லாம் எனக்கு தெரியல. முதல்ல உங்கள் கேள்விக்கான ஒரு வரி பதில், இதுக்கு அந்த விருது கொடுக்கல இந்த விருது கொடுக்கல இன்னும் வருத்தம்லாம். உங்களுக்கு வருத்தம் எதுவும் இல்லை? இல்லை, அதில் எனக்கு தெரியல. எனக்கு அதை போய் நான் அப்படி ஒரு அந்த எல்லை வரைக்கும் போச்சு நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த தெரியல, முகநூல் எல்லாம் வந்துட்டு அந்த தேர்வு குழுவில் இருக்கிறவங்களே இந்த மாதிரி தேர்வுக்குள்ள பட்டியல் தயாரிப்பு பண்ணி கொடுத்தும் கூட அந்த பட்டியலில் கூட அந்த நூல் இல்லை அப்படின்னு சொல்லி பட்டியல் தயாரித்த பேராசிரியர்களே வருத்தப்பட்டு, நான் தயாரிப்பதற்கு தகுதியற்றவனாகிட்டோன்னு வந்து கூட அவர் முகநூலில் எழுதியிருந்து வருத்தப்பட்டார். அப்புறந்தே ஓ இப்போ நம்ம நூல் தகுதியாகிருக்கு போல தெரியுது நானாக நினச்சிக்கிட்டேன். அதை தெரியல, அது பல அரசியல் இருக்கும்ல, ஒன்று அரசாங்கம் ஒன்று கொடுக்குதுன்னா சும்மா கொடுத்து என்ன இருக்குது, நம்மளுக்கு கொடுக்கல என்ன பயன் இருக்குன்னு யோசிப்பாங்க நினைக்கிறேன். ரொம்ப இலகுவாக எடுத்துக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு நெடிய ஒரு நேரமாக இருந்தாலும் ரொம்ப பயனுள்ள ஒரு நேரமாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை வந்து உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு தூண்டியிருக்குது. இந்த நேரத்தில் எங்களுக்காக எங்களுடைய அழைப்பினை ஏற்று உங்களுடைய வருகையையும் உங்களுடைய கருத்தினையும் எங்களுக்காக பதிவு செய்து கொடுத்த மிக்க மிக்க நன்றி. சரிங்க, மிக்க நன்றி. நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு தமிழ் உள்ளான நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.